ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இந்த மர்பி எல்இடி கம்பெனியில் நீங்கள் நிறைய நம்பர்ஸில் ப்ராடக்ட் வாங்கணும், அதாவது ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லார் வீடுங்கள்லேயும் இப்போ எல்இடிக்கு மாறிட்டு இருக்கும், அது டிவியாக இருந்தாலும் சரி லைட்டாக இருந்தாலும் சரி. இந்த லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லைட், ஒரு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டியூப்லைட் வந்து ஃபீஸாக போச்சு அப்படின்னா பல்ப் வாங்குறதுக்கு பதிலாக இப்போ எல்இடி டியூப்லைட் தான் நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாகும், அதே சமயம் வெளிச்சமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். அதே மாதிரி இதை ஃபிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த சிஎஃப்எல் பல்பு குண்டு பல்பெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு மேக்ஸிமம் எல்லாருமே இந்த எல்இடி பல்புக்கு மாறியாச்சு. ஸோ இங்கே இருக்க எல்இடி லைட்ஸில் எந்தெந்த லைட் வந்து எந்தெந்த இடங்களில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 அடி கொண்ட ஒரு டியூப்லைட், எல்இடி டியூப்லைட். இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ். இந்த லைட்டுக்கு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, இதில் 2 ஆங்கிள் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ பண்ணியோ அல்லது ஆணி அடிச்சோ எப்படி வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூஸும் இந்த லைட் கூடவே கொடுத்துட்றாங்க. இந்த லைட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் மேனுஃபேக்சரர் வாரண்டி கொடுக்குறாங்க, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இந்த லைட் வந்து வீடுங்களில் கிச்சனில் யூஸ் பண்ணலாம், ஹாலில் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. தென் கார் ஷெட்டு, பார்க்கிங் ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டில் நிறைய லைட்டாக போட்டு வச்சு ஒரு யூனிட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த இடங்களுக்கு இந்த லைட் வந்து ஷூட் ஆகும். இந்த லைட்டோட இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 160 to 280 வோல்டேஜ். ஸோ நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அப்போதைக்கு இந்த கிளாம்பை மட்டும் எடுத்து அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அழுத்தி விட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ ரொம்ப இன்ஸ்டால் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த லைட்டோட ப்ரைஸ் அமேசானில் 535 ரூபா சிங்கிள் பீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான 20 வாட்ஸ் எல்இடி பல்பு தான். கிச்சனில் எல்லாம் மேக்ஸிமம் நம்ம ஒரு டியூப்லைட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அதோட வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 வாட்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த லைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கிச்சன்லலாம் இந்த லைட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறதோட ஒரு நல்ல குவாலிட்டியான வெளிச்சம் இருக்கும். ஸோ இதுவே போதுமானதாக இருக்கும், நம்மளுக்கு பாதி லெவல்லையும் கரண்ட்டும் குறையும். அதே மாதிரி உங்கள் வீடுங்களுக்கு வெளியில் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த லைட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மொட்டை மாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட க்ளோவிங் ஸ்ப்ரெட் பண்ணுற ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 20 வாட்ஸ் தான் இந்த லைட்டுக்கும், 2 இயர்ஸ் மேனுஃபேக்சரர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவுட்டோரில் யூஸ் பண்ண முடியாது, தண்ணி படாத மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இந்த லைட்டோட இன்புட் வோல்டேஜ் 220 to 240 வோல்டேஜ். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 40 வாட்ஸ் டியூப்லைட்டோ அல்லது வேறு எந்த லைட்டோ யூஸ் பண்ணுற இடங்களில் இந்த லைட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக கரண்ட்டும் மிச்சமாகும், அதே சமயம் அதோட வெளிச்சமும் அதிகமாக இருக்கும். இந்த 20 வாட்ஸ் எல்இடி பல்ப் வந்து 495 ரூபா கொடுத்துருப்பாங்க, 2 பீஸாக தான் இது அமேசானில் விற்கிறாங்க. ஸோ அதோட 2 பீஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 495 ரூபா, கிட்டத்தட்ட 250 ரூபா ஒரு பல்போட ப்ரைஸ் வருது. நெக்ஸ்ட்டு இந்த லைட் வந்து ஒரு 9 வாட்ஸ் எல்இடி பல்ப் தான், சாதாரணமான பல்ப் தான். இந்த லைட் வந்து எந்தெந்த இடங்களில் யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பாத்ரூம், ஓரளவு சின்ன ஸ்பேஸ் கிச்சன் இருக்க இடங்களில் இந்த லைட்டு வந்து ஒரு போதுமானது. அது இல்லாமல் ஸ்டெப்ஸ் ஏறுற இடங்கள், எப்பயாவது யூஸ் பண்ணுவோம் அந்த லைட்டு வந்து, அந்த மாதிரி இடங்களில் இந்த லைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லைட்டுக்கும் 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லார் வீடுங்களையும் அதிகமாக யூஸ் பண்ணுற வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 வாட்ஸ் எல்இடி பல்ப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவே வந்து நம்ம வீடுங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சார் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.